ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் 10, 11, 12 வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு அதிர்ச்சியான செய்தி. சற்று முன் வெளியான திடீர் தகவல், இந்த தகவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த தகவல் பற்றி நம்ம முழு வருத்த தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் என்ன, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது, தமிழகத்தில் 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கான செய்முறை தேர்வு நேரம் குறைப்பு. தமிழகத்தில் 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு நாளை மறுநாள் முதல் 28 வரையும், ஏப்ரல் 28 முதல் மே 2 வரையும் இருகட்டமாக செய்முறை தேர்வுகள் நடைபெறவுள்ளது. கடந்த ஆண்டுகளில் உயிரியல், வேதியியல், இயற்பியல் உள்ளிட்ட முதன்மை தேர்வுகள் செய்முறை தேர்வு 3 மணி நேரம் நடைபெற்றது. இந்த கல்வியாண்டில் செய்முறை தேர்வுக்கான நேரத்தை 3 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரமாக குறைத்து அரசு தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. இந்த செய்முறை தேர்வுகள் 30 மதிப்பெண்களுக்கு நடைபெறும். அதில் 20 மதிப்பெண்களுக்கு மட்டுமே மாணவர்கள் செய்முறை பங்கேற்பார்கள். மேலும் 10 மதிப்பெண்கள் அகமதிப்பீடு வழங்கப்படுகின்றன. எனவே 20 மதிப்பெண்களுக்கு மட்டுமே மாணவர்கள் செய்முறை தேர்வு என்பதால் அதனை 2 மணி நேரமாக அரசு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அது மட்டுமின்றி கொரோனா நோய் தொற்று குறைந்துள்ளதால் தமிழகத்தில் இந்த ஆண்டு 10, 11 மற்றும் 12 வகுப்புகளுக்கு நேரடி தேர்வுகள் நடைபெறும் என்று பள்ளிக்கல்வித்துறை முன்னதாகவே அறிவித்திருந்தது. அதன்படி 12 பொதுத்தேர்வு மே 5 தேதியும், 11 பொதுத்தேர்வு மே 9 தேதியும், 10 பொதுத்தேர்வு மே 6 தேதியும் தொடங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற அடுத்த தலைப்புகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துருவோம். தேங்க்ஸ் டு ஆல்.